violence, violence, violence. இந்த வீடியோவை பார்ப்பவருக்கு எனது வணக்கம். நேற்று ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தை பார்த்த காண்டில் தான் இந்த வீடியோவை போடுறேன். என்னென்னா, பீஸ்ட் படம் பார்த்தேன், பரவாயில்ல, ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஏன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அது அஜித் ரசிகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. பரவாயில்ல, ஒரு டைம் பார்க்கலான்னு வச்சுக்கோங்க, அதை விடுங்க. கொடுமை கொடுமைன்ட்டு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை அவுத்து போட்டு சிங்கி சிங்கி சாண்டு ஆடித்தான். அந்த மாரி தான் இன்னத்து கதையாயிடுச்சு. கேஜிஎஃப் 2 படத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு என்னென்னா, இந்த ரிவ்யூக்காரங்களாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இருக்கா இல்லையா என்னன்னே தெரில. அது வந்து பிரம்மாண்டம் 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 தான், ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. பட் கதைன்னு எதாவது இருந்துச்சா? இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்போ பார்த்தாலும் கன் எடுத்து சுடுறது ஃபைட்டு, சுடுறது ஃபைட்டு. இந்த வீட்டில் வந்து சில்வர் பானையை போட்டுட்டு உருட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரே எரிச்சலாக இருக்கும் பத்தியா, அந்தமாரி தான் ஆயிடுச்சு. பக்கத்தில் உள்ளவங்கலாம் ஒருத்தன் தூங்கிட்டே இருந்தான், உண்மையாக சீரியஸாக அந்த சவுண்ட்லேயே அவன் தூங்கிட்டு இருந்தான், அவன் அந்தளவுக்கு காண்டாகிவிட்டான். வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து கன் எடுத்துகிட்டு நேராக பாராளுமன்றத்துக்கு போயிட்டு பிரதமருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அரசியல்வாதியை கன் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சுட்டு குண்டு வந்து தீர்ற வரலையும் சுட்டு பொசிட்டு போயிடுவாப்புல. அதுக்கப்புறம் பிரதமர் என்ன பண்ணுவாங்க, இராணுவத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு விமானப்படை எல்லாத்தையும் வச்சு தாக்கி ஹீரோவை தாக்குவாங்க. என்னன்னா, சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக படத்தை பார்த்துட்டு உண்மையாக சொல்லுங்கள், அந்தளவுக்கு படம் இருக்குது. மேக்கிங்லாம் செம்மையாக இருக்குது. அந்த மேக்கிங் வந்து மேக்கிங்லாம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஃபைட்டு ஃபைட்டாகவே இருந்திருந்தால் படம் ஓடிடுமா? இது நம்ம விஜயோ அஜித்தோ ஒரு படத்தில் ஏதாவது ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணால் அப்படியே வந்து ஓட்டுறோம்ல. இவங்க பண்ணாங்கன்னா ஓட்டுறோம், அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு ஒரு படம் வந்துச்சுன்னா அதை மட்டும் ஏற்றுக்கிறோம். அது என்னது, தயவு செஞ்சு வேஸ்ட்டாக வந்து அந்த காசு பணத்தை கொடுத்துட்டு செலவு பண்ணுறத விட்டுட்டு அதை பிரயோஜனமாக ஏதாவது பண்ணுங்கள், யாரும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அவ்வளோ எனக்கு இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு, எப்படா படம் முடியுன்ற மாரி ஆகிடுச்சு. அது வந்து இந்த ரிவ்யூக்காரவங்க, ஐயோ அப்பான்றானு சம்மங்கிறானுங்க, என்ன பாங்கில உள்ளே உட்காரவும் இல்லை. எப்படா எப்போ விடுவானுங்கன்னு பார்த்தா அவனை எடுத்து வச்சிருக்கானு, ஒரு ஒரு மாதம் படம் முடிகிற வரலையும் ஓடிட்டுருக்கும் போல. சத்தியமாக லாக் பண்ணிட்டாங்க இது டூ வீலர், இல்லைன்னா வெளில வந்துருந்துருப்பேன். சீரியஸாக படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் அந்த படத்தை பார்க்கலாம். அதை இவங்க வந்து இந்த ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, இதில் 10,000 வந்து கம்மியான தேட்டரில் தான் ரிலீஸு கேஜிஎஃப் 2. ஹவுஸ்ஃபுல் பார்க்க முடியல, 2 போயும் டிக்கெட் கிடைக்கல. வேறு லெவலில் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே டைம் படத்தை பார்க்கலாம், அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.